மாலேயில் நடைபெற்ற தெற்காசிய கால்பந்து சம்மேளன சாம்பியன் போட்டியில் இந்திய அணி எட்டாவது முறையாக வெற்றி பெற்று பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டது நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நேபாள அணியை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் இந்திய அணி வீழ்த்தியது கேப்டன் சுனில் சேத்ரி நாற்பத்தி ஒன்பதாவது நிமிடத்தில் முதல் கோலை அடித்தார் இதன் மூலம் சர்வதேச கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸியின் சாதனையை சமன் செய்தார் மேலும் சர்வதேச போட்டிகளில் அதிக கோல் அடித்த இரண்டாவது வீரர் என்ற பெருமையையும் சேத்ரி பெற்றார் இதனைத் தொடர்ந்து சுரேஷ் சிங் சஹல் அப்துல் ஆகியோர் அடுத்தடுத்து கோல்களை போட்டு இந்திய அணியை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வெற்றி பெறச் செய்தனர் ஏற்கனவே இந்த தொடரில் பங்களாதேஷ் இலங்கை அணியுடனான ஆட்டங்களில் சமன் செய்த இந்திய அணி நேபாளம் மற்றும் மாலத்தீவை வென்றுள்ளது தெற்காசிய கால்பந்து சம்மேளன சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள இந்திய கால்பந்து அணிக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் இந்திய கால்பந்து அணி கேப்டன் சுனில் சேத்ரியின் சாதனைக்கு வாழ்த்துக்கள் என்றும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார்